அதே போல் பார் விஷயத்தை பொறுத்தவரை யார் யாருக்கு லைசன்ஸ் இருக்கிறதோ அவர்கள் தான் நடத்த முடியும். அந்த லைசன்ஸ் கொடுக்குற பொழுது அவர்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறார்களோ அந்த விதிமுறைகளை கடைபிடித்து அவர்கள் நடத்த வேண்டும். அதை கண்காணிப்பதற்காக அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்பொழுது முழுமையான கட்டுப்பாட்டிற்கு ஏறத்தாழ கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில கடைகள் பக்கத்தில் பாருக்குண்டான லைசன்ஸ் இல்லாமல் யாரும் நடத்தினால் அதை உடனடியாக தடுப்பதற்கு ஏற்பாடு செய்து எங்கெங்கே கூடுதலாக பார் தேவையோ, பல பார்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கு, இப்பொழுது அது சம்பந்தமான ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, அந்த வழக்கு முடிந்த உடனேயே அந்த இடங்களுக்கும் பார் கொடுத்து விட்டால் நம்முடைய பிரச்சனை, பல பிரச்சனைகளை நாம் தீர்த்து விட முடியும். இதில் இருக்கிற சிக்கல் என்னவென்றால், இப்போ ஒரு 500 கடைகளை நாங்கள் மூடியிருக்கிறோம். இந்த 500 கடைகளை ஏப்ரல் மாதத்திலேயே அதற்கான ஜிஓ இஷ்யூ பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 கடைகள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. மூடப்பட்ட பின்னாலே எச்சரிக்கையாக நம்முடைய அதிகாரிகள் கவனிப்பது என்னவென்றால், இந்த கடைகளிலிருந்து வேறு கடைகளுக்கு போய் வாங்குவதற்கு போகிறார்களா, அல்லது கடைகளை மூடுகிறோம், அங்கே பயன்படுத்தி கொண்டவர்கள் தங்களுடைய பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள் என்றால் அரசுக்கு அதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வேறு டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கினால் தவறில்லை, ஆனால் அதற்கு பதிலாக வேறு எங்கேயும் அவர்கள் போய்விடக்கூடாது. அந்த மாதிரி தவறான விற்பனைகளும் எங்கேயும் வந்துவிடக்கூடாது. இது இரண்டையும் எச்சரிக்கையாக நம்முடைய துறையினுடைய சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு இதில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது ஒரு பெரிய நோக்கம் அல்ல. ஒரு டார்கெட் என்று ஃபிக்ஸ் பண்ணுவதே எதற்காக என்றால், இது குறைந்தால் என்ன காரணத்தால் குறைகிறது? குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் அதனால் குறைகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி, ஆனால் வேற எங்கோ தவறான இடத்திற்கு போய் இது குறைகிறது என்று வந்துவிடக்கூடாது. எனவே ஒரு டார்கெட்டை வைத்து கொண்டால் அதை கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் அது ஃபிக்ஸ் பண்ணுகிறதே வழிய வருமானத்தை கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. எனவே அந்த வகையிலையும் இது இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த பாட்டில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை விவசாயிகளுக்கு. ரோட்டில் போட்டுறாங்க, நீர்வழி பாதையிலே போட்டு விடுகிறார்கள். எனவே இதுவெல்லாம் நிறைய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நாங்கள் கேட்டவரை எங்களுடைய அதிகாரிகளும் சரி, அதே போல் எங்களுடைய பணியாளர்கள் சங்கமும் சரி, பொதுமக்களிடத்திலேயும் இந்த டெட்ரா பேக் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.